ஹாய் அர்மீஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிம்மினோட எஃப் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா போன எபிசோட் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னென்னு உங்களுக்கு புரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, மேக்ஸிமம் எல்லா வீடியோலேயும் நான் இதை சொல்லுவேன். ஆனால் என்ன தான் சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு 70% இருக்கீங்க. சரி ஓகே, உங்களோட விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. சரி ஓகே, இருந்தாலும் பண்ணிடுங்க ஓகேவா. இப்போ அதுவாக முக்கியம், ஜிமின்க்கு என்னாச்சு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு புரியுது. சரி ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமின் ஒரு பக்கம், ஒய்யனும் கௌஷி ஒரு பக்கம் அழுதுகிட்டே போகிறீங்க. ஒரு வழியாக நீங்களும் ஜிமினை வேணான்னு சொல்லிட்டீங்க, ஜிமினும் உங்களை வேணான்னு சொல்லிட்டாரு. ஜிமின் வந்து மனசார சொல்லவே இல்லை, ஏன்னா அவர் வந்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவரால் சுத்தமாக முடியலை, அவர் வந்து ரொம்பவே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இங்கே அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் அவருக்கு அது இஷ்டமே இல்லை, ஏன்னா அவர் அங்கே போயிருந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. வீட்டில் போயிருந்துட்டு என்ன ஏன் இப்படி பண்ணுற, நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டுருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எதையாச்சும் கண்டதை போட்டு உடச்சிடலாமான்ட்டு அவ்வளோ கோவம் வருது. அவர் ரூம்குள்ளே இருந்துட்டு கத்திட்டுருக்காரு, அவருக்குள்ளேயே அவ்வளோ திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆனால் நீங்களும் சும்மா இல்லைங்க, நீங்களும் ரூமில் போயிருந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது எதுவுமே தெரில. ஆனால் இப்போ அவர் வேணான்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகிறது, நீங்கள் நம்ம ஜிம்மினை பார்க்குறதே இல்லை, ஜிம்மினு உங்களை கண்டுக்கிறதே இல்லை, ரெண்டு பேருமே பார்க்காமலேயே போயிட்டுருக்கீங்க. ஆலியாக்கோ ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிட்டாங்கள்ல, அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் அதை அவங்க வெளியே காமிச்சிக்கல. நீங்கள் ஸ்கூல் போனாலும் ஸ்டடீஸில் எந்த கவனமும் இல்லை. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, லாஸ்ட் மந்த் எடுத்த மார்க்ஸ் கூட உங்களுக்கு எதுவுமே சரியில்லை. வீட்டில் திட்டு வாங்குறீங்க, ஸ்கூலில் திட்டு வாங்குறீங்க, நல்லா வாங்குறீங்க, ஆனாலும் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படி போகிறீங்க, இப்படி போகிறீங்க, உங்கள் இதிலே இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே நேரத்தில் நம்ம ஜிம்மினும் அப்படி தான் இருக்காரு. ஆனால் அவர் வந்து உங்களை பார்க்கும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆலியா கிட்டே எல்லாம் நார்மலாக பேசிகிட்ருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இவருக்காக நம்ம எவ்வளோ பண்ணோம், ஆனாலும் இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமீனுக்கு ஒரு ஃபீலிங், உங்களை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கா, அதை வந்து அவராலே தாங்க முடியல. அது ஏன் இப்படி இருக்க, என்கிட்ட வந்து பேசு, நீ பேசுனா கண்டிப்பாக நான் பேசிடுவேன், ஆனால் நீ பேசாத வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுகாவும் நோட் பண்ணுறாரு, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நாளாகவே நடந்துகிட்ருக்கு. இதுவே சுகா நோட் பண்ணுறாரு, என்னடா நீ ரொம்ப நாளாகவே ரொம்ப கில்ட்டியாக உட்காந்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே பாரு உனக்கு ஒன்று தெரியுமா, கௌஷி எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பொண்ணு, இப்போ கொஞ்ச நாளாகவே அவளையே நான் நோட் பண்ணுறேன், நீ எப்படி இருக்கிறோ அதே மாதிரி தான் அவளும் இருக்கா, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா போல். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவகிட்ட நான் எதுவும் கேட்கவும் முடியாது, நான் ஆலியா கிட்டே கேட்டு பார்த்துறேன், அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, நீயும் உன் கிட்டத்தட்ட பார்த்தா நீயும் அதே ஸ்டேஜில் தான் இருக்க, சில டைம் பார்த்தா நல்லா ஜாலியாக இருந்த மாதிரி இருக்க, சில டைம் பார்த்தா ரொம்ப லோன்லியாக இருக்கிற, என்ன ஆச்சு, ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாச்சும் சண்டையா, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜிமினுக்கோ சொல்லிடலாமான்ட்ருக்கேன், ஏன்னா அவரோட கஷ்டத்தை யார்கிட்டையாச்சும் சொன்னால் கொஞ்சம் அவரோட ஃபீலிங்ஸ் குறையுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வேறு வழி இல்லாமல் சுகா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆரம்பத்துலேருந்து நடந்தது எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து சுகா சொல்கிறாரு, இங்கே பாரு நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கௌஷி ஒன்றும் தன்னால் வந்து சொன்ன மாதிரி இல்லை, ஏன்னா கௌஷி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாள், பட்டுன்னு சொல்லிடுவான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவள் ரொம்ப திங்க் பண்ணி ஏதோ ஒரு முடிவு எடுத்து அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் எதையோ உள்ளே வச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி இருக்குது. நீ எதுக்கும் நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு எனக்கு தோணுது, நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரியுது அவள் அப்படியெல்லாம் பேசுகிற பொண்ணு இல்லை தான், ஆனாலும் என்னையே அப்படி அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை, அடுத்தவங்களுக்காக அவள் என்ன அவாய்ட் பண்ணுவாளா, என்னை ரொம்ப பிடிக்கும்னா என்னை கேர் பண்ணிப்பானா, அவள் வந்து என்ன அவாய்ட் பண்ணாமல் இருந்திருக்கணும்ல, எங்கிட்ட பேசியிருந்துருக்கணும், அட்லீஸ்ட் என்ன பிரச்சனைனாச்சும் எங்கிட்ட பேசியிருந்துருக்கணும், அதை நாங்கள் ரெண்டு பேரும் சால்வ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் அவள் எங்கிட்ட பேசவே இல்லை, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துட்டு அவள் எங்கிட்ட ஒழுங்காக பேசினது கூட கிடையாது. ஆனாலும் எந்த விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. சரி ஓகே, என்னவோ அவளோட முடிவு என்ன, அதுவே என்னோடய முடிவு தான். அவள் இப்போ என்கிட்ட இப்போ வந்து அவள் எங்கிட்ட பேசினாலும் நான் அவளை ஏற்றுப்பேன், ஏன்னா எனக்கு வந்து அவளை மறக்க முடியாது, நான் அவளை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவள் வந்து
வரமாட்டேங்கிறாளே, அதுதானே என்னோட கஷ்டம். இவ்வளோ ஃபீல் பண்ணுறா, எனக்கு நல்லாவே தெரியுது அவளுக்குள்ளே நான் இருக்கிறேன், ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவன் என்கிட்ட வந்து ஏன் சொல்ல மாட்டேங்கிறா, ஏன் பேச மாட்டேங்கிறா? அவளுக்கு அவ்வளோ ஈகோ இருக்குன்னா அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? அவள் ஒரு பொண்ணு, அவளுக்கே அவ்வளோ இருக்குன்னா எனக்கும் இருக்கும்ல. அதனால் நானும் பேசுகிறதா இல்லை. அவளாக வந்து பேசும்போது பேசட்டும், ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியுது அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட வந்து அவள் பேசலாம்ல, பேசலைல்ல, அப்போது அதே மாதிரி இருக்கட்டும், நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகாட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஜிமின். சரி ஓகே, நானும் யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா என்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, அதனால் நானும் யார்கிட்டையும் சொல்லலை. சரி ஓகே, இந்த டாபிக் அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அப்போது நம்ம ஜிமினும் இப்படி சொல்லவும் சரி சுகாவும் விட்டுடுறாரு. இதே டைமில் நம்ம நீங்கள் கௌஷி என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூல் போய் கிளாஸ் எதுவும் கவனிக்கிறதுல அப்படியே இருக்கீங்க. ஆனால் ஆலியா வந்து இதை நோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆலியா வந்து நோட் பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க கண்டுக்காமல் இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்களுக்கே கில்ட்டியாக ஃபீல் ஆகுதோ என்னவோ தெரில, நம்ம கௌஷிகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ஏன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, நான் ஒன்று ஏதாச்சும் தப்பு பண்ண வச்சுட்டேனா, நீ இன்னமும் ஜிமினை நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன். என்னடி நீ இப்படி பேசுகிறதுலே தெரியுதே, உனக்குள்ளே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. சாரி, நான் தான் உன்னை பற்றி தெரியாமல் எதுவும் பண்ணிட்டனோ? இல்லை, நீ என் ஃப்ரெண்டுடி, நான் விடுடி, என்ன பண்ணுறது, என்ன ஒருத்தவங்களோட லைஃப்பில் எந்தெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடந்து தானே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்றை ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, நான் என்னோட முடிவை தானே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் நான் கேட்டேன்னா எது, நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஓகேவா, அதனால தான் நீ சொன்னதை நான் கேட்டேன். நீ தப்பான விஷயத்த சொல்ல மாட்டேன் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே கில்ட்டியாக இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பண்ணது எல்லாமே உங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்படி நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, சாரி டி, நான் உன்னோட லைஃப்பில் ரொம்பவே இன்டர்ஃபியர் ஆகிட்டேன், சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே பாரு, நீ வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் நீ வந்து தெரியாமல் பண்ணிட்ட. ஆனால் எனக்கு தெரியுதுடி, எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ மதிச்சிருக்க, அதனால தானே இதெல்லாம் சொன்னேன். சரி ஓகே, நீ சொல்கிறத நான் கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னதும் கரெக்டு தாண்டி. எங்கள் வீட்டில் அவங்க ஜிமின் வீட்டை வந்து ஏற்றுப்பாங்களான்னு தெரில, அவனை ஏற்றுப்பாங்களான்னு தெரில, நீ சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து கௌஷி, இங்கே பாரு, நீ வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்க, எனக்கு தெரியுது, சாரி, என்னால் தான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாரு, நமக்குள்ள சாரி, இந்த தேங்க்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ பிக் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இங்கே பாரு, நான் உனக்கு உண்மையாக இல்லை, நீ எனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கியோ அந்தளவுக்கு நான் உண்மையாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் எடுத்த முடிவை தப்பாக சரியா என்னன்னு எனக்கு தெரில, இனிமேல் நான் அவன்கிட்ட போய் பேச நான் என்னை ஏற்றுக்க மாட்டான், ஏன்னா அவனே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருந்துடா. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட ட்ரை பண்ணுறேன். டாட்டா, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.